படிப்படியாய் இடத்தை தனதாக்கி கொண்ட குருராஜர் அமராவதி நதிக்கரையோடு முட்டி மோதி ஓதி கொண்டிருந்தது. வெள்ளம் பாய்ந்தோடும் போது அதை பார்த்து கொண்டிருந்தால் நேரம் காலம் போவது தெரியாதல்லவா? அப்படித்தான் அமராவதி நதிக்கரையில் ஸ்ரீ அண்ணாஜி ராவ் நின்று கொண்டிருந்தார். தினமும் அமராவதியில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து இல்லம் சென்று பூஜைகளை முடித்து நைவேத்தியம் வைத்து அதன் பிறகு உண்டு சற்று ஓய்வெடுத்து மீண்டும் மாலையில் நிலப்புலன்களை பார்க்க சென்று விடுவார். சில நாட்களில் ஆண்டாங்கோயில் கொடுமுடியில் உள்ள தோப்பு நிலங்களை காலையில் சுருக்காக சென்று பார்த்து மீண்டும் ஊர் திரும்பி அமராவதியில் ஸ்நானம் செய்து மற்ற கடமைகளை முடிப்பார். அமராவதி நதிக்கரையில் இவ்வளவு இடம் இருக்கிறதே, தீர்த்த யாத்திரையாக பல தலங்களுக்கு செல்லும் யாத்ரீகர்கள் வந்தால் இந்த கரூரில் தங்க முடியாது தவிக்கின்றனரே, இதற்காக நாம் ஏதாவது செய்யலாமே. பள்ளிக்கு செல்லும் சிறார்கள் எத்தனை பேர் ஒருவேளை உணவின்றி கஷ்டப்படுகிறார்கள், இதற்கும் நாம் ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று தமக்குள்ளே சிந்தித்தவாறு நதியின் ஓட்டத்தை பார்த்தவாறு இருந்தார் அண்ணாஜிராஜ். குளித்து ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து வீட்டில் பூஜை செய்கையில் சுவாமி ஆலயத்தின் அருகே நன்கு விசாலமான ஒரு சத்திரம் கட்டுவதென தீர்மானித்தார். அதன்படி ஒரு சுப நாளில் வரைபடம் தயாரித்து பூமி பூஜை போட்டு சத்திரம் கட்ட துவங்கினார். அண்ணாஜிராவ் நினைத்தது போல் அற்புதமான சத்திரம் எழுந்தது. யாத்ரீகர்கள் இரவு நேரங்களில் அங்கே தங்கி சென்றதனால் அது ராத்திரி சத்திரம் என்றும் அண்ணாஜிராவ் சத்திரம் என்றும் அழைக்கப்பட்டது. மதிய வேளைகளில் அந்த சத்திரத்தில் யாத்ரீகர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஸ்ரீ சுவாமிகள் யார் கரூருக்கு விஜயம் செய்தாலும் அண்ணாஜிராவ் சத்திரத்தில்தான் அவர்களின் முகாம் இருக்கும். அமராவதி நதியின் அருகே சத்திரம் இருந்ததனால் எல்லாவற்றுக்கும் வசதியாயும் இருந்தது. இவையெல்லாம் நடந்தது 1790-1800 வாக்கில். அண்ணாஜிராவ் இருந்த வரையில் இவையெல்லாம் கன ஜோராக நடைபெற்றும் வந்தது. அண்ணாஜிராவின் மறைவிற்கு பின்னர் அவரது குமாரர்கள் பேரன்கள் காலத்தில் சத்திரம் இயங்கியதென்றாலும் முன்னை போல அவர்களால் சரிவர நிர்வகிக்க இயலவில்லை. எனினும் சத்திரம் ஏதேனும் ஒரு வகையில் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று யோசித்து சுப காரியங்களுக்கு இலவசமாய் விடலாம் என முடிவெடுத்தனர். இப்படியாக சில வருடங்கள் உள்ளூர்வாசிகளுக்கும் அக்கம் பக்கத்து ஊரின் உள்ளோருக்கும் சத்திரம் பெரிதும் உபயோகமாய் இருந்தது. ஆனாலும் கூட அதன் பின் வந்தோரால் பணி நிமித்தம் காரணமாய் அதிலே கவனம் செலுத்த இயலாமல் போயிற்று. 1970களில் சத்திரம் பூட்டி கிடந்தது. சத்திரத்தின் பின்புறம் இருந்த பரந்த இடமெல்லாம் கேட்பாரற்று இருந்தது. யார் யாரோ அங்கு குடிசைகள் போட்டுக்கொண்டு வசிக்கலாயினர். அண்ணாஜிராவ் வம்சத்தில் வந்த ஸ்ரீ ராஜாராவ் என்கின்ற ஸ்ரீனிவாசராவும் அவர் மனைவி ஜீவுபாயும் ஸ்ரீரங்கத்தில் வசித்து வந்தனர். தம்பதிகள் இருவருக்குமே ராகவேந்திர பக்தி உண்டென்றாலும் ஜீவுபாய்க்கு ஒரு படி மேலே இருந்தது. அப்போது ஸ்ரீனிவாசராவுக்கு 76 வயது, ஜீவுபாய்க்கு 68 வயது. மக்கட்செல்வம் இல்லையே என்கின்ற குறையே தெரியாத அளவிற்கு ஸ்ரீ ராயர் மேல் ஈடுபாடு கொண்டிருந்தனர். பரம்பரை பரம்பரையாய் இயங்கி வந்த சத்திரம் மூடியிருக்கிறது என்பது ஒரு பக்கம், தமக்கு பின் வாரிசு இல்லாததால் அதை என்ன செய்வது என்பது இன்னொரு பக்கமாக மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அப்போது ஜீவுபாய்க்கு ஒரு கனவு வந்தது. இருவருக்கும் வயதாகிவிட்டதே, அந்த கனவை எப்படி நிறைவேற்ற முடியும் என ஜீவுபாய் மனம் அலைபாய்ந்தது. இது இப்படியே இருக்கட்டும். ஸ்ரீ ராகவேந்திரர் என்றதும் கரூரில் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை கண்டு மீண்டும் ஸ்ரீரங்கம் வருவோம். கரூரில் இருந்த மாத்வர்களும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்களும் சேர்ந்து தாம் வழிபட ஏதேனும் ஒரு பொது இடம் இருந்தால் நல்லது. இப்போது பக்தர்கள் வீட்டில் பூஜை பஜனை செய்கிறோம். நமது மாவட்டத்தில் ராஜபுரத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டையான ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் இருப்பது போல் இங்கும் ஒன்று அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று பேசியபடி இருந்தனர். அப்படி ஒரு முறை பேசிய போது எங்கெங்கோ இடம் தேடினோம், சரிவரவில்லை, அடுத்து என்ன செய்யலாம் என்றார் ஒருவர். அண்ணாஜிராவ் சத்திரம் யாருக்கும் உபயோகம் இல்லாமல் இருக்கிறது, அதை கேட்டு பார்க்கலாமே என்றார் வேறொருவர். ஆமாம், நல்ல யோஜனை.
அண்ணாஜிராவ் வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசராவ் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார், முயற்சித்து பார்க்கலாமே என்றார் இன்னொருவர். அதன்படி ஸ்ரீ நரசிம்மராவ் மற்றும் ஸ்ரீ ஆனந்தராவ் ஸ்ரீரங்கம் சென்று ராயர் வருவதற்கு ராத்திரி சத்திரம் என்று ஆரம்பித்த உடனே ஜீவுபாய் கொண்ட மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. குருராஜா, குருராஜா, நல்ல வழியை காட்டினாய் குருராஜா என்று உறக்கவே சொன்னார். என்ன சொல்கிறீர்கள்? சென்றவர்கள் கேட்டனர். ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு. கனவினிலே ஸ்ரீ ராகவேந்திரரே வந்து, உமது மனத்திலே எனக்கு இடம் இருப்பது போல உமது இடத்திலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்றார். சரி என்று சொன்னேனே தவிர நிஜத்தில் எப்படி சாத்தியம் என்று புரியாமல் தவித்தேன். ராயரை பிரதிஷ்டை செய்வதென்றால் இத்தனை வயதிற்கு மேல் எங்களால் முடியுமா என்றிருந்தபோது நீங்கள் வந்தது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆஹா, நாங்கள் எதற்காக வந்தோமோ அந்த வேலை இத்தனை சுலபமாய் முடியும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என நெகிழ்ந்தனர் நரசிம்மராவும் ஆனந்தராவும். ஆனால் ஒண்ணு, சத்திரம் உள்ள இடத்தில் ராயர் பிருந்தாவனம் வருவதில் எந்த சிக்கலும் இல்லை. பின்னால் உள்ள இடத்தில் நிறைய குடிசைகள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை எங்களால் அகற்ற முடியாது. எந்தவித அசம்பாவிதமும் இன்றி நீங்களே முயற்சித்து உங்களிடமாக்கி கொள்ளுங்கள். நாங்கள் அந்த இடத்தையும் சேர்த்து பத்திரம் செய்து தந்து விடுகிறோம் என்றார் ஜீவுபாய். இவர்களும் கரூர் சென்று இந்த சந்தோஷ செய்தியை சொல்லி ஸ்ரீ பி கே ராமமூர்த்தி ராவை தலைவராக கொண்ட ஸ்ரீ குரு ராகவேந்திரா சேவா டிரஸ்டை நிறுவ ஸ்ரீனிவாசராவ் ஜீவுபாய் தம்பதியர் அந்த டிரஸ்டிற்கு தான பத்திரம் எழுதி தந்தனர். சத்திரம் உள்ள பகுதி 7045 சதுர அடியும், பின்பக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட குடிசை பகுதி 6000 சதுர அடியும் இருந்தது. இவர்கள் ஒரு குழுவாக மந்திராலயம் சென்று 13/6/1978 அன்று மிருத்திகை பெற்று வந்து 23/6/1978 அன்று பேஜாவர் மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வேச தீர்த்த ஸ்ரீபாதங்களால் மிகவும் நேர்த்தியாக பிருந்தாவன பிரதிஷ்டை நிகழ்ந்தது. குடிசைகளை எப்படி அகற்றுவது என்று ஸ்ரீ குரு ராகவேந்திர சேவா டிரஸ்ட் உறுப்பினர்கள் நினைத்து கொண்டிருந்த போது அந்த குடிசைவாசிகளே ஒரு பெரியவர் கனவுல வந்து எல்லாத்தையும் சொல்லி இடத்தை கொடுக்க சொன்னாரு என்று அவர்களாகவே காலி செய்து கொண்டு போனதை கண்டு ஸ்ரீ குருராஜரின் மகிமையை கண்டு பிரமித்தனர். கரூர், ஆண்டாங்கோயில், கொடுமுடி போன்ற இடங்களிலெல்லாம் அண்ணாஜிராவிற்கு தோப்பு நிலம் எல்லாம் இருந்தும் சரிவர கவனிப்பின்றி காலப்போக்கில் ஏதும் வருமானமின்றி போனது. இடத்தை தந்த ஸ்ரீனிவாசராவ் 1982 ஜீவுபாய் 2002 வயதான காலத்தில் மறைந்தனர். ஜீவுபாய் நம்மை நம்பி நம்பி இடத்தை தந்தார்கள். வங்கியில் டெபாசிட் எல்லாம் இருந்தும் நம்மை விட இன்னும் ஸ்ரத்தையாய் இந்த ஸ்ரீமடத்தை நிர்வகிக்க நாம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கே தந்துவிடலாம் என டிரஸ்ட் மீட்டிங்கில் தீர்மானம் நிறைவேற்றி அதன்படி 30/3/2005 அன்று நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்திற்கு தான பத்திரம் எழுதி தந்தனர். 13/3/2007 அன்று மந்திராலய ஸ்ரீகள் ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தரும் ஸ்ரீ சுயதீந்திர தீர்த்தரும் கரூருக்கு விஜயம் செய்தபோது ஜீவுபாயின் ஒன்றுவிட்ட தம்பி, அதாவது ஜீவுபாயின் பெரியப்பா திரு டி சி சேஷகிரிராவின் குமாரர் திரு டி எஸ் சதானந்த ராவ் முறைப்படி பூதானம் செய்து தர ஜீவுபாயின் கனவும் முழுமை பெற்றது. ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவுபாயிடம் கனவினில் அவரே அவருக்காக இடத்தை கேட்டார். இவர்கள் பிருந்தாவனத்திற்காக டிரஸ்டிடம் தந்தனர். ஆயினும் டிரஸ்ட் மூலம் அந்த இடத்தை தனதாக்கி கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திரர். குழந்தையில்லாத அந்த தம்பதியர் ராயரையே ஒரு குழந்தை போல் பாவித்து கொண்டாடினர் அல்லவா? அதனால் அவர்கள் சொத்து ராயர்க்கே சென்றதும் சரியாகத்தான் இருக்கிறது. சென்ற அத்தியாயத்தில் பார்த்தது போல தான் தோன்றி மலை ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து இந்த ஸ்ரீமடம் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பழைய சத்திரமெல்லாம் உருமாறி தற்போது புது பொலிவுடன் விளங்குகிறது. கரூர் பெருமாள் கோவில் தெருவில் தானே கேட்டு வந்து அமர்ந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரை நாம் தொழுதால் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவராகவே கேட்டு நமக்கு அருள்வார். தமக்கு எது வேண்டுமோ அதை நம்மிடம் கேட்டும் பெறுவார். அந்த அனுபவத்தை பெற வாருங்கள் கரூர் பிருந்தாவனத்திற்கு.
சேஷாச்சல மலை பறந்தபோது தானே விழுந்த மலையில் ஸ்ரீ வெங்கடரமணர் தானே தோன்றியது போல ஸ்ரீ ராகவேந்திரரும் தானே இங்கு வந்திருப்பது எத்துணை அற்புதம் பாருங்கள். ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி எல்லாமும் தெரிந்தவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு இடத்தை தந்ததில் வியப்பில்லை. தமக்கு பின் என்னாவது என்பதை விட தம் கண்ணெதிரிலேயே இப்படி உபயோகமில்லாது இருக்கிறதே என மனம் குமைந்தபோது அதற்கு உடனே விடை கிடைக்கிறது. பின்னர் ஸ்ரீ ராயர் மடத்திற்கே உடைமையாகியும் விடுகிறது. ஆனால் ஒருவருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் என்றால் யார் என்றே தெரியாது. ஆனால் அவர் செய்யும் ஒரு செயல் இருக்கிறது பாருங்கள். விசா இல்லாமலே, விமானம் இல்லாமலே பல நாடுகளின் மேல் நம்மை ஆனந்தத்தில் பறக்க வைக்கும். கரூருக்கு அடுத்து நாம் காண போகும் இடத்திற்கும் கரூருக்கும் உள்ள ஒற்றுமைகளும் நம்மை அதிசயிக்க வைக்கும்.